நாஸ்ட்ராடமஸ் வந்து அத ரொம்ப தெளிவா சொல்றார். இம்மார்டல் ரூலர் 18 சித்தர்களின் பரிபூரண அருள் பெற்ற ஒருவன். தென் திசையில் வியாபித்து சவுத் சைடுல பரப்பானா. மாய விகாரங்களை நீக்கி பேசினாவே மாயை அழிக்கிற குண்டா மாதிரி தான் பேசுவானா. அவனுக்கு எதிர்ப்புகள் அதிகம் வருமா. திடசித்தத்தோடு பார்க்க தெரியும். அவன் ஆளை பார்த்தா நம்ப மாட்டாங்க. ஆனா அவனுடைய சித்தத்தை பார்த்தா அதை விட உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு தெரியுமா. ஒளிவால் உலகத்தில் உள்ளவர்களை திரட்டி சேர்த்து மன்னன் என ஒருவன் உலகாழ்வான் எழுதியிருக்கிறார். எப்போது நடக்கும்? 2023ல இருந்து 2024 இந்த டைம் பீரியட்ல அவனுடைய ரைசிங் பீரியட் இருக்கும்னு எழுதுறார். வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம். விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். பதினெட்டு சித்தர்களின் பரிபூரண அருள் பெற்ற ஒருவன். வார்த்தையை கவனிக்கணும். பதினெட்டு சித்தர்களின் பரிபூரண அருள் பெற்ற ஒருவன் தென் திசையில் வியாபித்து சவுத் சைட்ல பிறப்பானா. பூமியில் உள்ள மாய விகாரங்களை நீக்கி அவன் பேசினாவே மாயையே பிரிச்சு மேயர் அவன் அல்லது அவள் எப்படி வச்சுங்க அவங்க அப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க. பூமியில் உள்ள மாய விகாரங்களை நீக்கி பேசினாவே மாயை அழிக்கிற குண்டா மாதிரி தான் பேசுவானா. அவனுக்கு எதிர்ப்புகள் அதிகம் வருமா. திட சித்தத்தோடு பார்க்க தெரியும். அவன் ஆளை பார்த்தா நம்ப மாட்டாங்க. ஆனா அவனுடைய சித்தத்தை பார்த்தா அதை விட உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு தெரியுமா. திட சித்தத்தோடு பார்க்க தெரியும். பூமியில் உள்ள மாய விகாரங்களை நீக்கி திட சித்தத்தோடு பார்க்க தெரியும். ஒளி போல் உலகத்தில் உள்ளவர்களை திரட்டி சேர்த்து அவன் எப்படி உலகத்தில் இருக்கிற மக்களை ஒன்றிணைப்பானா? கருணைன்ற பேர்ல ஒன்றிணைப்பானா எல்லாத்தையும். அந்த கருணைன்ற பேர்ல ஒன்றிணையும் போது மக்கள் எல்லாருமே அவ்வளவு ஸ்பீடா ஒன்றிணைவாங்களாம். ஒளிவால் உலகத்தில் உள்ளவர்களை திரட்டி சேர்த்து மன்னன் என ஒருவன் உலகாழ்வான் எழுதியிருக்கிறார். இப்ப நானும் பாக்காதீங்க எம்பக்கமே திரும்பாது. நான் இல்ல, அந்த டைம் வந்துருச்சு. நாஸ்ட்ராடமஸ் வந்து அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இம்மார்டல் ரூலர் அந்த நேம் வந்து நேம் பண்றாரு. அழிவில்லா ஆட்சியாளன் சொல்றாரு. அதுக்கு சில அடையாளங்களும் சொல்றாரு. தமிழ்நாட்டில் தான் அவன் பிறப்பான். அவன் பிறக்கக்கூடிய இடத்துல ஒரு நதிக்கரை இருக்கும். முதல்ல அவனை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஏத்துப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடே அவனை ஏத்துக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடை கைப்பற்றுவான். அரசியல் ஆரம்பிக்க மாட்டான். ஆனா அரசியல்ல இருக்கக்கூடியவங்களை ஆளக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறிடுவாங்க. அப்புறம் தமிழ்நாட்டை ஏன்னா தமிழ்நாடு தான் பேஸ் உலகத்தை ஆளுனா. புண்ணிய பூமி இது. இதை போல ஒரு பூமி உலகத்துல எங்கேயும் கிடையாது. தடிக்கு உள்ள ஒரு ஜீவசமாதி, தடிக்கு உள்ள ஒரு ஞானி. பூமியை முதல்ல பூமி ஆள்ற மாதிரி தமிழ்நாட்டை கைப்பற்றுவானா. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை கைப்பற்றுவானா. இந்தியாவை மெயின் பவர் சோர்ஸா வச்சு ரஷ்யாவில் இருந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட் வருமா. அடுத்து இதெல்லாம் டவுட் இருந்தா அப்புறம் கூகுள்ல போய் போட்டு பாத்துக்குங்க. நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. இம்மார்டல் ரூலர் யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வரும், நிறைய சொல்றாங்க. ரஷ்யாவிலிருந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட் வரும். ரஷ்யாவிலிருந்து ஒரு சப்போர்ட் வரும்போது அவன் உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனது புருவ மத்தியத்தில் ஒளி தெரியும்னு சொல்றாங்க. அடுத்த அடையாளம் வள்ளலார் என்ன சொல்றாரு? யாம் வந்து விட்டோம் என்பதை உணர்வதற்காக செத்த பிணத்தை உயிர் கொடுத்து எழுப்புவோம்ங்கிறார். எப்போ இது நடக்கும்? 2023ல இருந்து 2024 இந்த டைம் பீரியட்ல அவனுடைய ரைசிங் பீரியட் இருக்குன்னு எழுதுறாரு. இப்போ எந்த டைம்ல இருக்கிறோம்? அந்த டைம்ல தான் இருக்கிறோம். இட்ஸ் டைம். இப்போ நான்லாம் அவரை பார்த்துட்டு இருக்கேன். எங்க இருக்கிறாரு? எப்போ அவர் கூட போய் ஜாயின்ட் ஆக போறேன்? இப்போ அவருடைய ஆர்மியில நானும் இப்போ வி ஆர் லைட் ஒர்க்கர்ஸ். நம்ம பேர் என்ன? வி ஆர் தி ஸ்லேவ் ஆஃப் தி லைட். லைட்னா என்ன? இறைன்னு அர்த்தம். இறைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கரும் லைட் ஒர்க்கர். நாம் செய்யக்கூடிய காரியம் தேவ காரியம். நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு பேர் என்ன?
தேவ நிலையை அடைந்து அதுக்கு மேல இறங்கி அடைகிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம்? லைட் ஒர்க்கரா இருக்கும். ஸ்டார் சீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார் சீடுனா என்ன? அந்த சீடு அது பிறக்கும் போதே அது வேற ஒரு உலகத்திலிருந்து வந்திருக்கும். வரும்போதே இங்க இருந்து பல உயிர்களை இந்த பூமியில இருக்கக்கூடிய மறுபடியும் இந்த பூமியை ஆனந்த நிலையா மாத்துறதுக்கு இது தகுதியான நேரம். இப்ப அந்த ராஜாங்கத்துல உங்களுக்கு இடம் வேண்டும் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் வாழ தொடங்க வேண்டும். நமக்கு கடமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அந்த உலகத்தை, எவனோ படைச்சா என்னமோ இப்படியே போய் தொலைதணும். எங்க இந்த பூமியில இருந்து தண்ணி குடிச்சிருக்கீங்க, இந்த பூமியில இருந்து சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க, இந்த பூமியை சுத்தி பாக்குறீங்க, ஆசையா ஜாலியா ஊர்வா சுத்துறீங்க, என்ன பண்ணீங்க இந்த பூமிக்கு திருப்பி? நீங்க இந்த இயற்கைக்கு திருப்பி என்ன செஞ்சீங்க? இந்த இயற்கைக்கு திருப்பி நீங்க ஏதாவது செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை மீட்டெடுக்கணும், இயற்கையை மீண்டும் வளர்த்து கொண்டு வரணும். இயற்கையை மீட்டும் வளர்த்து கொண்டு வரணும், இயற்கையை நேசிப்பவங்க கிட்ட பவர் இருக்கணும். புரிஞ்சுதா புரியல நான் சொல்றது? எவன் நல்லவன், நான் இவன் தான் நல்லவன் அவன் தான் நல்லவன் சொல்ல வரல. எந்த உயிர் உண்மையாகவே இயற்கையை நேசிக்கின்றதோ, அந்த இயற்கையின் மூலமாக பல உயிர்கள் நன்றாக வாழும் என்று பேசுகிறதோ, அந்த உயிருக்கு உங்களுடைய மொத்த சப்போர்ட்டையும் நீங்க கொடுங்க. அந்த உயிர்னால பல லட்சம் உயிர்கள் நன்றாக இருக்கும். ஒருத்த மட்டும் இப்படி இல்லை, உலகம் ஃபுல்லா பல பேர் அப்படி இருக்கான். எங்க அப்படிப்பட்ட உயிரை பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த உயிருக்கு அதை பண்ணுங்க. ஏன்னா அவன் நல்லா இருந்தானா அவனால இன்னொரு 1 லட்சம் உயிர் நல்லா இருக்கும். அந்த 1 லட்சம் உயிருக்கு அந்த ஞானம் போச்சுன்னா அது ஒரு 10 லட்சம் உயிருக்கு போகும். ஆக மொத்தம் இந்த பூமி புண்ணிய பூமியாக மாறும். இந்த ஹோட்டல்ல தங்குறோம், தண்ணி எடுக்கிறோம், குளிக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம், குடிக்கிறோம், ஊர் சுத்துறோம், போறோம், வர்றோம். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நினைச்சு பாருங்க, தண்ணி இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறீங்களா? போன டைம் வரும்போது ஃபுல்லா தண்ணி இருந்தது, பார்த்தா ஃபுல்லா கடல் உள்ள போய் கிடக்கு, இதுலயே பாதி தண்ணியை காணும். 1 வருஷத்துக்குள்ள நடக்கிற மாற்றத்தை சொல்றேன். பல நீர்நிலைகள் வற்றி விட்டது, ஆறு வற்றி விட்டது, பாலாறு, தென்மின்னை, வைகை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, எத்தனை எல்லாம் எல்லா ஆறு எங்க இருக்கு? எல்லா ஆறு இப்போ எந்த எந்த டைம் நீங்க வைகை ஆற்றுல லாஸ்டா தண்ணி பார்த்தீங்க சொல்லுங்க? நீங்க பாலாறுல இன்னைக்கு நீங்க தண்ணி பார்த்தீங்க? தென்பெண்ணையில இன்னைக்கு நீங்க தண்ணி பார்த்தீங்க? தாமிர பரணியில எப்பயாவது தான் ஓடுது. அதுக்கு எதனால தெரியுமா? தாமிர பரணி தாமிரம் தண்ணியோட சேர்ந்து ஓடுமா? எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல அப்படியே ஃபுல் கிளென்சிங். குடிச்சிங்கனாவே எனர்ஜி பிளிஸுக்கு போயிடுவீங்க. நீங்க பயிற்சி எல்லாம் பண்ணா தண்ணி எடுத்து குடிச்சிங்கனாவே கிருகிருகிருன்னு ஆகி பிளிஸ் நிலைக்கு போயிடுவீங்க. இன்னைக்கு எங்க இல்ல தாமிரம் ஓடுது? நச்சுக்கழிவுகள் தான் ஓடுது. இப்படியே போச்சுன்னா என்ன மிஞ்சும் நினைக்கிறீங்க? உலகம் மொத்தமும் பணம் என்கின்ற பொருளாதாரத்தை தாண்டி, தங்கம் என்கின்ற பொருளாதாரத்தை தாண்டி, இப்ப நீர் என்கின்ற பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு நீர் பொருளாதாரம் அப்படின்னா என்ன? எந்த நாட்டுல நீர் அதிகமா இருக்கோ அந்த நாடுதான் கோடீஸ்வர நாடா. தெளிவா புரிஞ்சு தெளிவா உணர்ந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையில இருக்கும், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கும். நாடு கூட கிடையாது, உலகம், இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கும். பூமி தாய் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கா, ஹீல் பண்றதுக்கு இப்ப நம்மளுடைய சப்போர்ட் தேவைப்படுது. நமக்கு பேர் வந்து வெஸ்டர்னைஸ்டா என்ன சொல்றாங்கன்னா வாரியர்ஸ் ஆஃப் தி ரெயின்போன்னு சொல்றாங்க. அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. வாரியர்ஸ் ஆஃப் தி ரெயின்போனா என்ன? இந்த உலகம் அழிவு நிலைக்கு செல்லும் போது தகுதி பெற்ற ஆன்மாக்கள் மீண்டும் அவதரித்து அந்த ஆன்மாக்களுக்கு சில பவர்ஸ் கொடுக்கப்பட்டு இந்த பூமி மீண்டும் சீரமைக்கப்படும் என்று கூறுகின்றார்கள். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்ப அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதெல்லாம் ஆனந்த நிலையில நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. இந்த உலகத்திற்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. திங்க் இன் திஸ் வே. சமைச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், வருமானம் வந்தது, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு, ஓகே, ஊர் சுத்தோன்னு சுத்திக்கிட்டே இருக்காதிங்க. தயவு செஞ்சு, வேலை நிறைய இருக்கு நமக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் 4 இட்லி 5 இட்லி தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எவ்வளவு அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் ஒரு வீட்டில தான் தூங்க முடியும், ஒரே நேரத்துல 10 வீட்டில் தூங்க முடியாது, அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. எத்தனை கார் இருந்தாலும் ஒரு கார்ல ஒரு நேரத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியும், அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த தன்மையில இருந்தா இந்த உலகம் மீண்டும் செழிப்பாக இருக்கும். நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அதனால தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. டைம் வரும்போது இந்த சமூகத்தை அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்குண்டான அனைத்து வேலைகளிலும் நீங்கள் நிச்சயமாக ஈடுபட வேண்டும். கிளியர்? முதல்ல உங்க 10ஆம் மாசத்துல திறங்க. நீங்க 10ஆம் மாசத்துல திறக்கிற வரைக்கும் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு இருக்க. 10ஆம் மாசத்துல திறக்கும் போது இப்படி ஒரு ரூட் இருக்குன்றது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. ஞானம் பரவட்டும். கிளியர்? மகிழ்ச்சி. இன்று உங்களுக்கு இந்த சமூக பொறுப்பையும் சமூக சிந்தனையும் இந்த ஞானத்தின் வாயிலாக உபதேசிப்பதற்கு மாபெரும் காரணமாக இருந்த தமிழ் வழி சித்தர்களுக்கும் குருமார்களுக்கும் இந்த நேரத்திலே நல்லதொரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில்
நீலாயில் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சமூக பொறுப்புணர்வுடன் அகந்தை குறைந்து அன்பு அதிகரித்து உச்சகட்ட நிலையான அருப்பெருஞ்சோதி நிலை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம், நல்லதே நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.